பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் டிவி சோமு. கவிஞர் பிரான்சிஸ் கிருபா என்றால் இலக்கிய உலகில் அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவருடைய கவிதைகளில் அன்பு, கருணை, காதல் பொங்கி வழியும். அந்த இலக்கிய வட்டாரத்தில் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய கவிதைகள் பல ஆனந்த வீடனுடைய இதழ் ஆனந்த வீடன் இதழில் வெளியாகி இருக்கின்றன. அது மூலமாக வெகுஜன மக்களிடம் அவருடைய பெயர் நல்ல அறிமுகம். அவர் எழுதின மல்லிகை கிழமைகள், ஏழுவாள் நட்சத்திரம், மெர்சியாவின் காயங்கள், இந்த கவிதை தொகுப்புகள்லாம் அவ்வளவு அற்புதமானவை அதில் அவர். அதேமாதிரி நாவல் கன்னி அப்படிங்கிற அவருடைய நாவல் மிகச்சிறப்பான நாவல். இலக்கிய வட்டாரத்திலே தாண்டி அது பெரிய அளவில் அது பல பேரால் பிரமிக்கப்பட்ட ஒரு நாவல் அது. அதனால் சினிமாவிலும் திரைத்துறையிலும் அவருடைய பங்களிப்பு உண்டு. வெண்ணிலா கபடி குழு, அழகர் சாமி குதிரை, ராட்டினம், குரங்கு பொம்மை, இதெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதே போல் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக ஆக்கப்பட்டது அல்லவா, அதில் திரைக்கதை வசனம் இவர் தான். அதோடு சேர்ந்து இவர் நடிகரும் கூட. அதில் பல நெடுமாறன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி பன்முக திறமை உள்ள ஒரு நபர். இவரை பற்றின செய்தி நேற்று வந்தது மிக கவலையான, கவலைங்கிறது அதிர்ச்சியான, மிக துக்ககரமான செய்தி. அதாவது உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மறைந்து விட்டார் என்பது நேற்று வியாழக்கிழமை அன்று வந்த செய்தி. மிகுந்த வலி தந்த செய்தி அது. அந்த மிகுந்த வலி இருக்குல்ல, அது எந்த ஒரு மரணத்திலும் மிகுந்த வலி இருக்கும். இது அதை விட அதிகமான ஒரு வலியை தான் சொல்லணும். இது காரணம் இவர் ஒரு கவிஞர், சிறந்த கவிஞர் அப்படிங்கிறதுனால மட்டுமோ, இல்லை 50 வருடங்களுக்கு குறைவான ஒரு வயதிலே இறந்துட்டாரோ அப்படிங்கிறது மட்டுமோ காரணம் அல்ல. இந்த மரணத்தை அவர் வந்து வலியை அவர் தேடிக்கொண்டார். அந்த ஒரு வாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஒரு வாதையான மரணத்தை அவர் அடைந்தார் என்பது தான் இந்த வலிக்கான காரணம். அது வந்து காரணம் மது. இப்போ அதோடைய உச்சமாக வந்து பலவித அவரோட வாழ்க்கை சம்பவங்களை அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, கடந்த 2011 மே மாதம், இந்த தகவல் உங்களுக்கும் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் முதல்ல ஒரு செய்தி வந்துச்சுல, மது போதையில் அடித்து கொண்ட ஒரு மது குடிமகன், அதாவது மது அருந்திய போதை ஆசாமி இறந்து விட்டார், அவரை கொன்ற இன்னொரு போதை ஆசாமி காவல்துறை விசாரணையில் இருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்ததில்ல அப்படின்னு, இது சம்மந்தமான செய்திகள் வந்ததுடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சின்னு அந்த மாதிரி நடந்தேன். இதில் வந்து அந்த கொலை செய்ததாக காவல்துறை விசாரணையில் வந்து அழைத்து செல்லப்பட்டவர் பிரான்சிஸ் கிருபா. இப்போ நேற்று மறைந்தாரே அந்த பிரான்சிஸ் கிருபா. உடனடியாக இதை பற்றின செய்திகள் எல்லோரும் அதை வந்து சமூக வலைதளங்களில் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க, நானும் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி அது சம்மந்தமாக ஆரம்பகட்ட தகவல் வந்ததன் அடிப்படையில் போட்டப்போ இந்த மாதிரி பிரான்சிஸ் கிருபா ஒரு அதீத மதுவில் இது மாதிரி செய்ததாக தகவல் வந்திருக்கு. அது அப்போ இணைய இதழ்கள்லாம் வந்தது, பெரிய பத்திரிகையுடைய இணைய இதழ் இருக்கும் இல்லையா, அதிலலாம் வந்தது. அதன் அடிப்படையில் போட்டேன். இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, உடனே இந்த இலக்கிய ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற சிலர், உண்மையான இலக்கிய ஆர்வலர்கள் வேற, சொல்லிக்கிற சிலர் வந்து அது எப்படி இவரை வந்து பிரான்சிஸ் கிருபாவை வந்து கொலையாளின்னு சொல்ல முடியும், அவர் மது இறந்துறதே வந்து இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ அந்த அரசியலை எதிர்த்து தான் அவர் மது இறந்துறாரு, அதனால தான் கசங்கன ஆடை போட்டிருக்கிறார், அதுக்காக அவர் வந்து கொலையாளியா, ஒரு கவிஞர் கொலை செய்ய மாட்டான்னால எழுதியிருந்தார். அது ஆரம்பகட்ட தகவலை அடிப்படையில் பல பேர் எழுதுறது போல தான் நான் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நல்ல வேலையாக உண்மையிலேயே வந்து அவர் மேலே அக்கறை உள்ள இலக்கியவாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் வந்து காவல்துறையினர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. இவர் வந்து பிரான்சிஸ் கிருபா ஒரு சிறந்த கவிஞர், படைப்பாளி, அவர் அந்த மாதிரியான செய்திருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் அந்த சிசிடிவி அங்கே இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள், பக்கத்தில் விசாரிங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிருக்கு என்னன்னா, இவர் வந்து அந்த ஒரு திடீர்னு வந்து இன்னொரு மது போதையில் இருந்தவருக்கு வலிப்பு வந்திருக்கு, அவர் கையில் ஒரு கம்பி கொடுத்து மடியில் படுக்க வச்சு அந்த அவரை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். அதேமாரி அவர் இறந்துட்டார், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அந்த தகவலும் வந்த உடனே அந்த ஏற்கனவே இந்த செயல்பாட்டாளர்கள், சமூக இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிற ஆட்கள்லாம், நாங்கள் அப்பயே சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், ரைட்டு அவர் பண்ணிடல, அந்த சம்பவத்தில் அவர் செய்யலை, சரி. அதே நேரத்தில் அவருடைய அதிரடியான சம்பவங்கள் பல இதை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அதை அந்த நேரத்தில் முகநூல்லையும் பலர் பதிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு முதியவரை, தெருவில் போன முதியவரை துரத்தி துரத்தி சென்று தாக்கியிருக்கிறார் பிரான்சிஸ் கிருபா. இதை வந்து அவருடைய நண்பர் பால்மிகள், அவரும் இலக்கிய வட்டாரத்தில் அறியப்பட்டவர், அவர் கூறியதாக லட்சுமி மணிவண்ணன், அவரும் படைப்பாளி, இலக்கியவாட அறியப்படுற, அவர் வந்து அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் இந்த பிரான்சிஸ் கிருபாவுடைய நண்பர் ரவி ரமணா அப்படிங்கிறவரும், அந்த பிரான்சிஸ் கிருபாவுடைய நடவடிக்கையினால் என்னுடைய வீட்டிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டியிருந்தது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி நிறையா சம்பவங்கள் இருக்குது. இதனால் அன்றைய சூழலில் அவர் வந்து முரட்டத்தனமாக நடந்துக்கல, அவர் கருணை பொங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மை.
ஆனால் என்ன உண்மைன்னா அதீத போதையில் கருணையாகவோ நடந்துக்கிறாங்களோ இல்லை கொடூரமாக கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கே தெரியாது, ரெண்டும் நடக்கலாம். இதுதான் இயல்பு. அது ஃப்ரான்சிஸ் கிருபா கவிஞர் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லாருடைய குடி நோயாளிகளுடைய அதீத போதையில் வரக்கூடிய நிகழ்வு. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மது அருந்தும் போது உடலில் ஆல்கஹால் கலக்குது இல்லையா, மதுல ஆல்கஹால் தானே இருக்குது, அதான தலை கிரருங்கன்னு வைக்கிது. அது அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னா ஆங்கிலத்தில் பிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் ஆல்கஹாலுடைய அளவு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் பிஏசி அப்படின்னு. இது புள்ளி சைபர் மூணுலேருந்து புள்ளி ஒன்று ரெண்டு அரை அளவு வரைக்கும் அந்த புள்ளி அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நம்ம குடிக்கிற மது வந்து உடலில் ரத்தத்தில் அந்த அளவுக்கு மட்டும் கலந்துருந்தால் மனநிலை கொஞ்சம் மாறும். நம்ம ஒரு பெரிய பலசாலி, நமக்கு எந்த வித பிரச்சனையும் வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு வரும். அந்த வீரம் கொஞ்சம் அப்படியே பொங்கும், சத்தமாக பேச ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். உடனே சில அரசியல்வாதிகள் நினைவுக்கு வந்தாங்கன்னா நாம் பொறுப்பு இல்லை. இது பொதுவாக மது அதீதமாக அருந்தக்கூடியவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அளவு ஏறும்போது நடக்கும். அப்புறம் இன்னும் நிறையா மது அருந்து, இது பிஎஸ்சி அப்படிங்கிற அளவு வந்து புள்ளி ஒன்பது அளவுக்கு மேலே போகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ என்னென்னா நினைவுகள் கொஞ்சம் அப்படியே மங்க தோங்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்தது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க நண்பர்கள், மது சாலையில் அந்த ஆன செலவுக்கெல்லாம் பேரட்ட பணம் கொடுத்துட்டு மறுபடி பணத்தை நீட்டு வாங்கலாம், அது கொடுத்ததை மறந்துட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த சொல்லுதான் பார்த்தா மது இருந்தபோது தடுமாறி கீழே ஊற்றிக்கிறது ஊற்றிடுறது அரை மணி மாதிரி, இந்த நேரத்தில் பார்வை மங்கும், கேட்கும் திறன் மங்கும், அதுமாதிரி சுவை வந்து ரொம்ப அந்த உணரும் திறன் வந்து குறைஞ்சிடும். அதனால தான் மது இறந்து இருந்தால் தான் கொஞ்சம் காரசாரமாக சமைக்க சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மதுக்கடை பக்கத்தில் இருக்கிற உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதீத காரம் தான் போடுவாங்க, அப்போ தான் அது உரைக்கும் அப்படிங்கிறதுன்னு. அப்புறம் இந்த பிஎஸ்சின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவு அது வந்து புள்ளி மூணு சைபர் அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த தான் முழுமையான பிளாக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். அந்த நேரத்தில் அவங்க வந்து கட்டையும் பிடிச்சி கொஞ்சலாம், கழுத்தை நெரிக்கவும் செய்யலாம். இது மதுவால் வரக்கூடிய கேடு. இந்த அளவுக்கு மது அருந்துகிறவர்கள் என்னென்னா இதுதான் குடி நோய். இவங்க வந்து ஒரு நாளோட விடுறது கிடையாது, இந்த மாதிரி தொடர்ந்து அளந்துவாங்க, அந்த போதையிலே இருக்க விரும்புவாங்க. இதை தான் வந்து மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா குடி நோயின்னு சொல்கிறாங்க. குடி பழக்கம் அல்ல, நோய். ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களை மறுபடியும் கேட்குது அது, இல்லைன்னா கைகாலில் நடங்குது. இதுக்குன்னு இந்த மாதிரியான ஒரு பார்வையில் வந்து இந்த மாதிரி இருந்த ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்களை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் அப்போ அந்த கோயம்பேடு சம்பவம் நடந்தப்போ முகநூலில் எழுதியிருந்தேன். அதுக்கு தான் பல பேர் எதிர்ப்பு. ஆனால் சில பேர் நல்ல மனதோடு அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவர் இந்த மாதிரி மதுவிலிருந்து மீட்பதற்கான உதவிகளை சிலர் செய்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து இவரும் உடன்படணும். ஏன்னா மது அருந்தாமல் இருக்கணும், அந்த மாத்திரையை ரெகுலராக அதுக்கான மருந்தும் சாப்பிடணும். இவர் ரெண்டுமே செய்யலை, மதுவை தொடர்ந்து மாத்திரையை விளக்கிட்டார் ஃப்ரான்சிஸ் கிருபா. அப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், ஏதோ கீழே விழுந்து உடல் நலம் அதாவது அடிபட்ட ஒரு சூழலில் மருத்துவமனையில் வந்து அவரை வைத்து சில நல்ல உள்ளங்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னு. ஆனால் என்னென்னா இந்த மது அவர் அருந்தாமல், அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த அளவுக்கான அளவுக்கு மது அருந்தாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார், இன்னும் நிறைய எழுதியிருப்பார் அப்படிங்கிறத அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். அவருடைய கவிதைகள் எவ்வளோ அழகாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை ஆனால் எப்படி இருந்தது, அது நரகமாகத்தானே, தனக்கு தானே பாரமாகும், தன்னை சுற்றியவர்களுக்கு பாரமாகும், இதற்கான சம்பவங்கள் நிறையா இருக்காது. இன்னும் நான் விரிவாக சொல்ல விரும்பலை அப்படின்னு இருக்கும். இப்போ சில பேர் கேட்பாங்க உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு. இப்போ நான் ஒரு காலத்தில் அந்தளவுக்கு மது அருந்திட்டு இருந்த ஆள் தான் நான். அதன் பிறகு ஒரு சரியான பாதையில் அந்த ஏஏங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்குது, அது மூலமாக போய் தான் அதனுடைய தாக்கத்தில் இருந்து குறைந்தது. யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம் அப்படின்னு. இது மாதிரி தனிப்பட்ட முறையிலும் நண்பர்கள் சில பேர், இல்லை நண்பர்களுக்கு நண்பர்கள் தெரிந்தவர் வந்து மதுவிலிருந்து மீளணும்னா அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக அந்த ஏஏவுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறேன் நான். நான் வந்து கவுன்சிலிங்லாம் கொடுக்கறது இல்லை, அந்த ஏஐ அமைப்பு மூலமாக இல்லை நல்ல மருத்துவர்கள்டான இந்த மாதிரியான உதவிகளை செய்யக்கூடிய உதவிகளை கடமை செய்யக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறேன் நான். அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நல்ல அறிவு பெற்ற மனிதர்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதில் அந்த ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய கவிதைகள் பல இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் என் மனசுக்கு டக்குன்னு தோணுன ஒரு அவருடைய ஏற்கனவே படித்திலிருந்து தோன்றது ஒன்று என்ன அப்படின்னா, அவர் எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக, நல்ல நெகிழ்வாக எழுதக்கூடிய ஒரு மனிதர் கவிஞர். அவர் எழுதியிருக்கிறாரு, முதலில் அண்ணன்மார்கள் கைவிட்டார்கள், பிறகு காதலிகள் கைவிட்டார்கள், முடிவில் தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள். இத்தோடு நிறுத்தி கொள்ளப்படவில்லை, இன்னும் தொடர்ந்தது கைவிடல் படலம். இறுதியாக அவனை அவனே கைவிட்டான், அதற்கு பிறகுதான் நிகழ்ந்தது அற்புதம் அப்படின்னு எழுதியிருப்பார்.
ஆனால் அந்த கடைசி பிரிவில் தான் ஒரு மாறுதல். இறுதியாக அவனை அவனை கைவிட்டான், அதற்கு பிறகுதான் நிகழ்ந்தது நரகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன்னார். ஒருவேளை அவர் அதை அப்படி வெளிப்படுத்திருக்கலாம், அற்புதம்னு. இப்படி நம்மளை நம்மளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த மதுவிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்காமல் இருந்து அதிலேயே மூழ்கி அதிலேயே போய் அது எவ்வளவு இழப்பு. இது வந்து அவருக்கு மட்டுமோ அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல தமிழுக்கான இழப்பு. அவர் இன்னும் ஆரோக்கியமாக இன்னும் நீண்ட ஆயுளோடு வந்து எத்தனை எத்தனை படைப்புகள் வந்திருக்கும். இதுலேருந்து என்னென்னா, இந்த மதுவுக்கு எதிரான ஒரு போட்டம் இருக்கா, மதுக்கடையை போய் எதிர்க்கணும் போகணுங்கிறது அது ஒரு பக்கம் குரல் கொடுக்குறது. இன்னொரு இது, மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மளான ஒரு வழிகாட்டுதலை, அதுலேருந்து மீளக்கூடிய வழிகாட்டுதலை நண்பர்கள் அனைவருமே செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.